தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திமுக 89 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. சட்டசபையின் முதலாவது கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இன்று சென்னை அறிவாலயத்தில் திமுக செயற்குழு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டசபை குழு தலைவராக மு க ஸ்டாலின் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக சட்டசபை குழுவின் துணைத் தலைவராக துரைமுருகனும் கொறடாவாக சக்கரபாணியும் துணை கொறடாவாக கு பிச்சாண்டி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.